வணக்கம். நான் ஒரு புதிய ஜெயகாந்தன் ரசிகன்னு சொல்லலாம். சமீபத்தில் ஒரு சமீபம்னா ஒரு ஜெயகாந்தன் இறந்த கொஞ்ச நாளில் வந்து ஆனந்த விகடன் நினைக்கிறேன், ஆனந்த விகடனில் வந்து அவரோட சிறுகதைகளை வந்து அமைச்சிருந்தாங்க, போட்டுட்டு இருந்தாங்க பதிவில், அவரோட அந்த வார இதழில். அப்போது அவர் இறந்ததுக்கப்புறம், ஆனால் அதுக்கு முன்னாடி அவரை பற்றினா ரவி சுப்பிரமணியம் வெளியிட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு மாதிரி இது மாதிரி ஒரு ஆளுமை வந்து எப்படி நம்ம ஒரு அறியாமல் விட்டுட்டோம், எப்படி நம்ம சமூகம் வந்து மற்ற தேவையற்ற விஷயங்களை கொண்டாடுற அளவுக்கு இவரை கொண்டாடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியப்பட்டது. ஆனால் அவரோட எழுத்துக்கள் நான் படித்ததில்லை, ஆனால் அவர் அந்த வீடியோவை வெரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட சரி அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளோட எழுத்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் எனக்கு அந்தளவு ஒரு வார இதழ்கள் மாத இதழ்கள் படிக்கிற அந்தளவு ஒரு வீரியம் இல்லை அது மேலே. ஆனால் சரி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயகாந்தனோட சிறுகதை ஒன்று அக்னிப்பிரவேசம்னு சொல்லிட்டு படித்தேன். ஒரு பணக்கார ஒரு ஆண்மகன் வந்து ஒரு நடுத்தர பெண் மேலன்னு காட்டுற ஒரு உடல் ரீதியான ஒரு வன்முறை வந்து அந்த கதையில் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அந்த கதை, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தையும் கொடுத்தது. ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு ஆளுமைகள் ரொம்ப தமிழில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இருக்காங்க, இன்னும் இவர்கள் எழுத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு நெகிழ்வாக இருந்தது. நான் தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஒரு புத்தகங்களில் படிச்சிருக்கேன், நாவல்களை படிச்சிருக்கேன். ஆனால் இந்தளவு ஒரு ரியலிஸ்டிக்காக இந்தளவு ஒரு சமூக பார்வை உள்ள, இந்தளவு ஒரு சமூக மேலே ஒரு அக்கறை உள்ள, ஒரு சாதாரண மதத்தில் வச்சு எழுதின கதை வந்து நான் படித்தது ரொம்ப மிக குறைவுன்னு சொல்லலாம். தஸ்தாவ்ஸ்கியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வச்சுன்னு எழுதியிருப்பார் தஸ்தாவ்ஸ்கி அந்த ரஸ்கால்னிகம் க்ரைம் அண்ட் பனிஷ்மெண்ட்டில். ஆனால் வந்து அதோட தரம் வேறு, அதோட களம் வேறு. ஆனால் இந்த மாதிரி இது வந்து ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி, ஒரு நம்ம தெருவில் நடக்கிற மாதிரி, நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி ரொம்ப ஒரு நம்ம சதைக்குள்ளும் நம்ம ரத்தத்துக்குள்ளும் இருக்கிற ஒரு கதைகள் தான் இவர் எழுதியிருக்காரு. நான் இவரோட கதைகள் இன்னும் நிறைய படிக்கலை, ஆனால் கண்டிப்பாக படிப்பேன். இந்த இவர் எழுதின கதைகளில் இப்போது அந்த ஆனந்த விகடனில் அந்த கதை படித்ததுக்கப்புறம் ஒரு வந்த ஒரு தாக்கத்தில் எங்கள் ஊரில் நடந்த ஒரு புத்தக திருவிழாவில் ரெண்டு புக்கம் வேணாம், இது ஜெயகாந்தன் சிறுகதைன்னு சொல்லிட்டு விகடன் பதிப்பும், அப்புறம் இன்னொன்று வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அந்த நாவல் இன்னும் படிக்கலை, அது படிப்பேன். இந்த சிறுகதையில் வந்து ஒரு சாம்பிளுக்காக வந்து உங்களுக்கு எழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுகதை இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பிரளயம்னு ஒன்று படித்தேன். அந்த பிரளயமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கிற ஒரு சேரி மக்களின் ஒரு கதை. அது நான் படித்ததுக்கப்புறம் தான் வந்து சென்னையில் வெள்ளம் வந்துச்சு. அது படித்ததுனால இல்லை, அது படித்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சென்னையில் வெள்ளம் வந்தது. இப்போ அந்த கதையும் அந்த வெள்ளத்தில் நடந்த நிகழ்வுகளின் செய்திகளும் அந்த நிகழ்வுகளும் அப்படியே ஒரு தீர்க்க தரிசி மாதிரி இவரை ஏற்கனவே, அதாவது அந்த ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் செக்சர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு இப்போ சென்னையில் நடந்ததுக்கும் அந்த கதைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. ஏன் பெரிய வேறுபாடுகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்தளவு ஒரு ரொம்ப ஒரு அப்பீலிங்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி அது பிரளயம்னு சொல்லிட்டு. ஒரு வயசான ஒரு ரிட்டையர்டு ஆர்மி பர்சன் வச்சு எழுதி ஒரு மையமாக வச்சு எழுதியிருப்பார். அப்புறம் பிரளயம்னு ஒரு சிறுகதை படித்தேன், சாரி விழுதுகள்னு ஒரு சிறுகதை படித்தேன். விழுதுகள் வந்து ஒரு ஓங்கூரில் இருக்க ஓங்கூர் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரம் வச்சு எழுதியிருப்பார். அதுலேயே வந்து வைத்திய சாமிகள்னு ஒருத்தர் இருப்பார். வைத்திய சாமிகளுக்கு ஏற்கனவே ஒரு நோய் இருக்கும், அந்த நோயை வந்து ஓங்கூர் சாமி வந்து தீர்த்து வைப்பார். அதுக்கப்புறம் வைத்திய சாமி வந்து ஒரு
வைத்தியசாமி கிட்ட ஒரு வந்து ஒரு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் கேட்குற ஒரு ஆசீர்வாதம் கேட்குற ஒரு விளையுமாது ஒரு கேரக்டர் இருக்கு. இவங்களுக்குள்ள நடக்கிற டயலாக்ஸ், இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த மன ஓட்டம், இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த காட்சிகள், அதெல்லாம் வந்து அசத்தலான ஒரு ஒரு நடையில் சொல்லியிருப்பார், அசத்தலான ஒரு பார்வைகளில் சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, அந்த ஆயிரத்தில் ஒரு படத்தோட அந்த பாடல் வெளியீட்டு விழாவோ ட்ரைலர் வெளியீட்டு விழாவோன்னு சரியாக தெரியல, அந்த விழாவில் வந்து செல்வராவன் கூட ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். நம்ம இந்த மாதிரி ஆளும் வைரமுத்து, இது மாதிரி ஜெயகாந்தன் போன்ற ஆளுமைகளை வந்து நம்ம ஏன் இருக்கும்போது கொண்டாடுறது இல்லை, இறந்த பிறகு கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான ஒரு கேள்வியை வச்சார். அதில் முழு உண்மையும் நியாயமும் இருக்கிறதா நானும் கருதுகிறேன். ஏன்னா எழுத்தாளர்கள் வந்து ஒரு சமூகத்தின் போக்கின், ஒரு சமூகத்தின் நிகழ்வுகளின் விதை அப்படின்றதில் எந்த கருத்து வேறுபாடும் எனக்கு இல்லை. ஒரு சினிமா நடிகராக இருக்கட்டும், ஒரு பாடலாசிரியர்கிட்ட, ஒரு கலைஞனாக இருக்கட்டும், ஒரு சாதாரண மனிதனின் மன ஓட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மாத்திர ஒரு நல்லதாகவோ இல்லை ஒரு கெட்டதாகவோ மாத்திர ஒரு மிகப்பெரிய சக்தியாக இயங்கிட்டு இருக்கிறது இந்த எழுத்தாளர்கள், இது இவர்களை போன்ற ஆளுமைகள். நான் ஜெயகாந்தனை ஃபஸ்ட்டு ரசிகனாக இருந்தேன், விருதுகளை அக்னிப்பிரவேசம் படித்தப்போ ஒரு ரசிகனாக மாறினேன். அதுக்கப்புறம் ஒரு ஜெயகாந்தன் வந்து ஒரு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கார் இந்த சமூகத்தில். இந்த ஒரு சில கதைகள் படிச்சிருக்கோம், வழிகாட்டின்றதை வந்து ஒரு எக்ஸாஜரேஷனாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு சதவீத உண்மையும் இருக்குது, ஒரு சில சதவீத உண்மையும் இருக்குது. அவரோட கதைகள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த புக்கு வந்து அந்த விகடனில் இவரோட கதைகள் வந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பழைய படம் போஸ்டரு அந்த இது மாதிரிலாம் இருக்கும், அது மாதிரி இந்த இதில் ஃபுல்லாக சிறுகதைகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆளுமைகளை, இந்த மாதிரி ஒரு எழுத்துக்களை, இந்த மாதிரி ஒரு சமூக பார்வைகளை நம்ம சமூகத்துக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு காணொலியை உங்களுக்கு முன்னிறுத்துறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி புத்தகங்களை வாங்கி படிங்க, சமூக மேம்பாடு கண்டிப்பாக நடக்கும். நன்றி, வணக்கம்.